வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக வர்ஷினி இணைந்திருக்கிறார். வர்ஷினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சந்தனா. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறிப்பாக இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக 4 மாவட்டங்களாக தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், அதே போல் டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை பகுதிகளிலும் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அதே கூறியுள்ளது. அதே போல் சிவகங்கை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, விருதுநகர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. பொதுவாக புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. அதே போல் நாளைய தினத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், அதே போல் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. அதே போல் 6, 7, 8 தினத்தில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் கூடியுள்ளது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதேபோல் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. அதேபோல் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்சமாக வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. பொதுவாக மீனவர்களுக்கான வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்டு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறார்கள். அதே போல் அரபிக்கடல் பகுதிகளில், தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அரபிக்கடல் பகுதிகளிலும் மீனவர்கள் குறிப்பாக இந்த தேதிகளில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு அதிகமாக தேனி பகுதிகளில் வீரபாண்டி இடத்தில் 12 சென்டிமீட்டர் மழை அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும், கொடைக்கானல், திண்டுக்கல் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை அதிகமாக பதிவாகியுள்ளதும் கூறியுள்ளது. குறைவாக காட்பாடி, வேலூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதும் கூறியுள்ளது. குறிப்பாக இந்த நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 5 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள், அதே போல் வட மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் 6-5 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், இன்று குறிப்பாக 4 மாவட்டங்களுக்கு தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பாகும், அதே போல் சிவகங்கை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, விருதுநகர், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சந்திரா. வர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.